அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோஷன்னா என்ன என்பதை ஒரு எக்ஸாம்பிள் வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேலும் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோஷனோட லிமிட்டேஷனையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காம்பவுண்டுகளோட மல்டிபிள் ப்ரொபோஷன் லாவை உருவாக்கியவர் ஜான் டால்டன். இந்த வீடியோவோட டிஸ்கஷனை இந்த எக்ஸாம்பிளில் இருந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக நம்ம நைட்ரஜனோட ஆக்சைடுகளை எடுத்துருக்கிறோம். இது ஒரு டேபிளர் காலம் ஃபார்மில் ரெடி பண்ணியிருக்கிறோம். காலத்தில் நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சைடுகளை எழுதியிருக்கிறோம். செகண்ட் காலத்தில் வெயிட் ஆஃப் நைட்ரஜன், அந்த பர்டிகுலர் ஆக்சைடில் நைட்ரஜனோட வெயிட் என்னவோ அதை எழுதியிருக்கிறோம். தேர்டு காலத்தில் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன், அந்த பர்டிகுலர் ஆக்சைடில் ஆக்சிஜனோட வெயிட் என்னவோ அதை எழுதியிருக்கிறோம். ஃபோர்த்து காலத்தில் நைட்ரஜனோட வெயிட்டை 14 parts ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபிஃப்த்து காலத்தில் நைட்ரஜனோட வெயிட் 14 இருக்கும்போது ஆக்சிஜனோட வெயிட் என்னவோ அதை எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் N2O, அதில் நைட்ரஜனோட வெயிட் 28, ஒரு நைட்ரஜனுக்கு 14, அப்படி ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறதுனால 28. வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 16, ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதுக்கு 16. இனி நைட்ரஜனோட வெயிட்டை 14 ஃபிக்ஸ் பண்ணுவோம். நைட்ரஜனோட வெயிட்டை 14 ஃபிக்ஸ் பண்ணணும்னா 28 ரெண்டால் டிவைட் பண்ணணும். ஸோ 28/2 விச் இஸ் ஈக்குவல் டு 14. அந்த 14 இதில் எழுதுவோம். இப்போது நைட்ரஜனோட வெயிட்டை 14 மாற்றுறதுக்கு என்ன பண்ணினோமோ அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ஆக்சிஜனுக்கும் பண்ணணும். ஸோ 16/2 விச் இஸ் ஈக்குவல் டு 8, அதை இதில் எழுதுவோம். அடுத்த காம்பவுண்ட் NO, இதில் ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கிறதுனால அதோட வெயிட் வந்து 14, ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதோட வெயிட் வந்து 16, நைட்ரஜனோட வெயிட் 14 இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதினால் போதும். ஸோ இது 14, அப்போ ஆக்சிஜனோட வெயிட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, 16, அதையும் அப்படியே எழுதினால் போதும். அடுத்த காம்பவுண்ட் N2O3, ரெண்டு நைட்ரஜன் இருக்குது, அதனால் நைட்ரஜனோட வெயிட் 28, O3 அதாவது 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்படின்னா 3/16 விச் இஸ் ஈக்குவல் டு 48. இப்போ நைட்ரஜனோட வெயிட்டை 14 ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 28/2 விச் இஸ் ஈக்குவல் டு 14. அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை இதுக்கும் பண்ணணும். ஸோ 48/2 விச் இஸ் ஈக்குவல் டு 24. அதுக்கு அடுத்த காம்பவுண்ட் NO2, இதில் ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ நைட்ரஜனோட வெயிட் 14, வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 32, இங்கேயே 14 இருக்கிறதுனால அதில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், அதை எப்படி எழுதினால் போதும். லாஸ்ட் காம்பவுண்ட் N2O5, ரெண்டு நைட்ரஜன் இருக்கிறதுனால 28, 5 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 80, 28 14 மாத்துறதுக்கு 2 டிவைட் பண்ணினோம். அதே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை இங்கேயும் பண்ணணும். 80/2 விச் இஸ் ஈக்குவல் டு 40. ஓகே, நைட்ரஜனோட வெயிட் 14 இருக்கும்போது, அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது, ஆக்சிஜனோட வெயிட் ரேஷியோவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஆக்சிஜனோட வெயிட்டை சின்ன நம்பரில் இருந்து பெரியது பார்த்து எழுத வேண்டும். ஸோ 8:16:24:32:40, இந்த எல்லா நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா நம்பரும் 8 டிவைட் ஆகும். அப்படி டிவைட் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1:2:3:4:5. இதில் கிடைத்திருக்கக்கூடிய எல்லா நம்பருமே ஹோல் நம்பர். இதை இப்படியே கட் பண்ணிட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோஷனுக்கு வருவோம். இப்போது இந்த லா என்ன சொல்லுதுன்னா, வென் 2 எலிமெண்ட்ஸ், இங்கே நைட்ரஜனும் ஆக்சிஜனும், கம்பைன் டு ஃபார்ம் 2 or more காம்பவுண்ட்ஸ், இங்கே நைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி 2க்கு மேற்பட்ட காம்பவுண்டுகள் கிடைத்திருக்கிறது. வெயிட் ஆஃப் 1 of the elements, அதாவது ஆக்சிஜனோட வெயிட் அப்படிங்கிறது, விச் கம்பைன் வித் த ஃபிக்ஸ்டு வெயிட் ஆஃப் த அதர், நைட்ரஜனோட வெயிட் ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது பியர் ஏ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும்.
ஆக்சிஜனோட வெயிட்டு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும், அதாவது இதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனோட லிமிட்டேஷன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன் என்னன்னா, இந்த லா வேலிடாக இருக்கணும்னா அதில் கம்பைன் ஆகக்கூடிய ரெண்டு எலிமெண்ட்டும் அது ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா காம்பவுண்டுகளையும் ஒரே ஐசோடோபிக் ஃபார்மில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெண்டு காம்பவுண்டை எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ஹெவி வாட்டர், இன்னொன்று வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹெவி வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜனோட ஒரு ஐசோடோப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு? நார்மல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரெண்டு காம்பவுண்டிலையும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட ஐசோடோப் வந்து சேம் கிடையாது. அதனால் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன் இந்த ரெண்டு காம்பவுண்டுகளுக்கும் அப்ளை பண்ண முடியாது. செகண்ட் லிமிட்டேஷன், எந்தெந்த காம்பவுண்டுகள் கேட்டனேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு உட்படுதோ அதிலெல்லாம் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷனை பயன்படுத்த முடியாது. கேட்டனேஷன்னா என்னென்னா, கார்பன் கார்பன் கூட லிங்க் ஆகி ஒரு லாங் செயின் காம்பவுண்டுகளை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் சிலிக்கானு சிலிக்கான் 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 அப்படின்னு லிங்க் ஆகி லாங் செயின் காம்பவுண்டுகளை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி போரானும் போரான் 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 அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் லிங்கிங் ஆகி லாங் செயின் காம்பவுண்டுகளையும் ரிங் காம்பவுண்டுகளையும் ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரிப்பட்ட காம்பவுண்டுகளுக்கு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷனை பயன்படுத்த முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், கார்பனோட ஆல்கேன் சீரீஸில் இருக்கக்கூடிய மூணு காம்பவுண்டுகளை எடுத்திருக்கோம். அதோட மாலிகுலர் ஃபார்முலா C4H10 அதாவது பியூட்டேன், C5H12 பென்டேன், C6H14 ஹெக்ஸேன். C4H10 அதோட வெயிட் ரேஷியோ 48:10. C5H12 கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய வெயிட் ரேஷியோ 60:12. C6H14 கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய வெயிட் ரேஷியோ 72:14. இதில் கார்பனோட வெயிட்டை 12 ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனோட வெயிட் ரேஷியோ 2.5, அது ஹோல் நம்பர் இல்லை, ஈஸ்ட்டு 2.4, அதுவும் ஹோல் நம்பர் இல்லை, ஈஸ்ட்டு 2.33, அதுவும் ஹோல் நம்பர் இல்லை. ஸோ இதில் இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும், இந்த மூணு காம்பவுண்டுகளையும் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொப்போர்ஷன் வேலிடாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.